ஹை ஃப்ரெண்ட்ஸ், வந்தாங்க ஜெய்ஸ். இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து பிக்கஸ்ட் டெக் ஃபெயில்ஸ். அண்ட் இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிக்கிறேன், இந்த வீடியோட ஃபுல் கிரெடிட்ஸ் வந்து யார் போகணும்னு கேட்டிங்கன்னா ப்ராஜெக்ட் நைட் ஃபாலோன்றவங்க தான். ஏன்னா அதுல தான் எனக்கு இந்த கான்செப்ட் வந்து, அதில் கொஞ்சம் வீடியோ சுட்டு. ஸோ அது இங்கிலீஷில் இருக்கும், தமிழில் என்னோட சேனலில் இருக்கிறவங்க தமிழில் போகணுன்றதுக்காக தான் நான் அந்த கண்டென்ட் டெலிவரி பண்ணுறேன். ஸோ இதில் ஒரு வீடியோ கிளிப்ஸ், அதில் இதில் ஒரு ஃபோட்டோஸ் எல்லாமே ப்ராஜெக்ட் நைட் ஃபாலில் தான் போய் சேரும். கிரெடிட்ஸ் அவங்களும் ஒன்றத்துல இருந்தால் எடுத்தாங்க. ஸோ நான் அவங்களுக்கு எடுத்து எடுத்து கொடுக்குறேன். ஸோ இன்னைக்கு வந்து பிக்கஸ்ட் டெக் ஃபீல்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். உலகத்துலேயே நடந்த பெரிய பெரிய ஒரு லாஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். பெரிய பெரிய கம்பெனியோட பெரிய பெரிய லாஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆப்பிள் கம்பெனி இருக்குங்களா, ஆப்பிள் கம்பெனி, இந்த ஆப்பிள் கம்பெனிக்கு போட்டி கொடுக்கணும் அப்படின்ற பேரில் வந்து நம்ம ஜெஃப் பிசோஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம அமேசான் கம்பெனி ஓனர். அவர் என்ன பண்ணாருன்னா ஒரு ஃபோன் ஒன்று லான்ச் பண்ணார், ஃபயர் ஃபோன் அப்படின்ற ஃபோனை ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி லான்ச் பண்ணார். அந்த ஃபோன் பெரிய 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 லாஸ் கொடுத்தது, $150 million லாஸ் கொடுத்தது அவருக்கு. ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து அதோட ஃபுல் கான்செப்ட் எதுவாக எதை ஃபோக்கஸ் பண்ணி இருந்ததுன்னா ஒரு ப்ராடக்டை பை பண்ண வைக்கணும், பை பண்ண வைக்கணும், பை பண்ண வைக்கணும், பை பண்ண வைக்கணும். இப்போ ஆப்பிளில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்கேன் பண்ணி ஒரு ப்ராடக்டை பை பண்ணுற மாதிரிலாம் இருக்குது. ஆனால் அந்த ஃபோனில் மெயின் ஃபியூச்சரே ஒரு ப்ராடக்டை ஸ்கேன் பண்ணி பை பண்ண வைக்கிறது தான். அதுக்கான ப்ரைஸ் லிஸ்ட் அதில் என்ன இருக்குது எல்லாமே வந்து அதில் சொல்லிடும். ஸோ மெயின் கான்செப்ட், மெயின் தீமே ஒரு ப்ராடக்டை பை பண்ண வைக்கிறது. ஒரு ப்ராடக்டை பை பண்ணுறதுக்காக மட்டும் யாரும் ஃபோன் வாங்க மாட்டாங்க. ஸோ அது தோற்று போச்சு. ஸோ இந்த நேரத்தில் ஆப்பிள் பார்த்தீங்கன்னா ஆப்பிளும் ஒரு பக்கம் சரிஞ்சிருக்காங்க. 1996 வந்து என்னாச்சுன்னா அந்த நேரத்தில் வந்து இந்த வீடியோ கேம்ஸ் வந்து பீக்கில் இருந்தது, மார்க்கெட் வந்து நல்லா ஹைல இருந்தது. சரி நம்மளும் உள்ளே போகலாம் அப்படின்ற பேரில் வந்து ஆப்பிள் வந்து ஒரு ப்ளே ஸ்டேஷன் மாதிரி ஒன்று ரெண்டு இருந்தாங்க. ப்ளே ஸ்டேஷன் மாதிரி, ஆனால் ப்ளே ஸ்டேஷனே இல்லை, அந்த ப்ளே ஸ்டேஷனு செகா சேட்டான் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து அந்த நேரத்தில் ஹை லெவலில் இருந்தது. ஒரு கேம், வீடியோ கேம் இதில் இது வந்து பிப்பிப் அப்படின்ற ஒரு கான்செப்டில் ஆப்பிள் வந்து எடுத்துருந்தாங்க. பேரே பிப்பிப் அப்படின்ற கான்செப்ட் ப்ளே ஸ்டேஷன் எடுத்து வந்தாங்க. ப்ளே ஸ்டேஷன் சொல்ல முடியாது, ஒரு வீடியோ கேம் அது எடுத்துகிட்டு வந்தாங்க ஆப்பிள். ஆனால் வந்து ப்ளே ஸ்டேஷனும் செகா சேட்டனும் அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப விலை அதிகமாக இருந்தது. அந்த நேரத்தில் 1996 $600 கொடுத்து எவனும் வாங்க மாட்டான், அது அப்படியே தோற்று போச்சு. ஸோ அப்போது அந்த நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக ட்விட்டர்ன்றது ஒன்று டெவலப் ஆகிட்டே வந்தது. இந்த ட்விட்டர் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா ட்வீட் பீக் ஃபோன் அப்படின்றது ஒன்று லான்ச் பண்ணாங்க. இந்த ட்வீட் பீக் ஃபோன் என்ன மெயின் கான்செப்ட்னு கேட்டிங்கன்னா ஃபுல்லாக ட்விட் பண்ணுறதுக்காக மட்டும்தான். அது அதையும் ஒழுங்காக செய்யலை. ஒரு மெசேஜ் அனுப்புவோம், மெசேஜ் அனுப்பாது, ஃபோனுங்கும் ஒழுங்காக பண்ணாது, இதெல்லாம் எதுவுமே இல்லை. அது ஃபியூச்சர்லாம் எதுவுமே இல்லை, ஒன்லி ட்விட் பண்ணுறது. ட்விட் பண்ணுறதுக்காக மட்டும் யாரும் ஃபோன் வாங்க மாட்டாங்க, ப்ராடக்ட் பை பண்ணுறதுக்காக மட்டும் யாரும் ஃபோன் வாங்க மாட்டாங்க. எல்லாமே வந்து என்னென்னா ஒரு கான்செப்ட் இருக்கணும், அதில் எல்லாம் ஏ டு செட் இருந்தால் அதை வாங்குவாங்க. ஸோ ட்விட்டர் அந்த மாதிரி தான் லாஸ் பண்ணாங்க, அமேசான் அதை லாஸ் பண்ணாங்க. ட்விட்டருக்கு வந்து இந்த வீடியோ பாருங்களேன். வீடியோ பார்த்துருப்பீங்க, அவர் சொன்னது ட்விட்டர் எதுக்கு ஒரு ட்விட் பண்ணுறதுக்காக எதுக்கு நான் ஃபோன் வாங்கணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ இப்போ இவங்கெல்லாம் போயிடுச்சு. இது மாதிரி கூகுள், கூகுளும் ஒரு வேலையை பண்ணலாம். என்னென்னு கேட்டிங்கன்னா கூகுள் கிளாஸஸ் அப்படின்றது ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி லான்ச் பண்ணாங்க. பெரிய ஃபெயிலியர், பெரிய நிறைய இடத்துல பேன் பண்ணாங்க. ஏன்னா வந்து கூகுள் பற்றி தெரியும், கூகுள் ஃபேஸ்புக்லாம் என்ன பண்ணுவானுங்கன்னா டேட்டாவை திருடுவானுங்க. ஸோ அது மாதிரி கூகுள் என்ன பண்ணாங்கன்னா தேவையில்லாத இடத்துல, இதில் வந்து கேமரா இருக்குது, கேமரா இருக்கும், ஸ்கேன் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், எல்லாமே இருக்குது. அதில் எல்லாமே ஒரு ஃபோனில் என்னென்ன ஆரம்பம் இருக்கும் அது மாதிரி எல்லாமே இருக்கும். அதேமாதிரி இந்த கேமரா வந்து தேவையில்லாத நேரத்தில் ஆன் ஆகிட்டு ப்ரைவசியாக எல்லாத்தையும் ஷூட் பண்ணுது அப்படின்ற ஒரு புகார் வந்தது. ஸோ அதனால் வந்து இது வந்து அப்படியே பேன் பண்ண ஆரம்பித்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பேன், கூகுள் லெசன்றது பேன் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் இந்த ஒரு 4 தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, 4 பெரிய பெரிய கம்பெனி, பெரிய பெரிய லாஸஸ். யாராக இருந்தாலும் லாஸாக தான் செய்வாங்க, யாராக இருந்தாலும் தோக்க தான் செய்வாங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துல ரொம்ப நன்றி அண்ட்